வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தி அதில் ஆள்னு இருக்கும் அதை வந்து கொடுத்துருங்க. என்னென்னா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, பயமாக தலைவலி கொஞ்சம். இப்போ தான் எழுந்தனே, எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி வீடியோவே போடல, காலேருந்து ஃபோனை எடுக்கல, இப்போ தான் எடுத்தேன். சரி பார்த்தா அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுனீங்க, அதான் சரி வீடியோ போடலதான்னு சொல்லிட்டு இப்போ தான் ப்ரிடிக்டே பண்ணேன். உன் ஆன் த ஸ்பாட்டில் இப்போ தான் ப்ரெடிட் பண்ண, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ப்ரெடிட் பண்ணி முடித்தேன். வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நேற்று வந்து மேட்ச்சு சொன்னது வந்து அந்தளவுக்கு நடக்கலை. நம்ம சொன்னதில் ஒரு சில பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடினாங்க. என்னென்னமோ ஆர் வின் பண்ணியிருந்தால் வந்து ஜாஸ் பட்லர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருப்பார் அப்படின்றது தோணுச்சு. இதை தவிர்த்து விக்கெட் கீப்பிங் வைஸ் சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணுவான்னு சொன்னேன், அவர் நல்லா விளையாடினார். என்னமோ இந்த ஐபிஎல்லே வந்து ஒரு செட்டப் அப்படின்ற மாதிரி இருக்குது, இந்த சீசன் மட்டும் புதுசாக ஒரு செட்டப் மாரி இருக்குது, எல்லாமே தலையாக நடக்குது. புதுசாக அந்த ஃப்ரான்சைசி டீமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த ஐபிஎல் டீம் அப்படின்றது தோணுது. அது என்ன விஷயம்னு தெரியல எனக்கு, நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என் ப்ரிடிக்ஷன் தோத்துருச்சுன்றது அது ரெண்டாவது பட்சம், அது கன்ஃபார்மாக தோத்துருச்சு, நான் வந்து அதை ஒத்துக்கணும். இது வந்து அதை தாண்டி ஒரு விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அடுத்த வருஷம் இது போல் நடக்காது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக இப்போ ஃபைனல்ஸ் போகிற இந்த இப்போ குவாலிஃபை ஆன டீமில் வந்து 1-2 தான் குவாலிஃபை ஆகுமே, அடுத்த வருஷம் வேறு மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் கிரக அமைப்பு வேறு மாதிரி மாறும், இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, இந்த டீம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அப்படி காணாமல் போய்டும், அந்தமாரி நடக்கும். இன்றைக்கி சொல்கிறேன் அதை, இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க அன்றைக்கி நம்ம வீடியோவை பார்த்து ஒரு குவாலிஃபை ஆனாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன எப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச்குள்ளர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். எலிமினேட்டர் 1, 25 மே 2022 புதன்கிழமை 7:30 PM ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் நடக்குது இந்த மேட்ச். மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லக்னம் விருச்சிக லக்னம், மேஷத்தில் ராகு சுக்கரன், ரிஷபத்தில் புதன் சூரியன், துலாமில் கேது, சனி வந்து கும்பத்தில் இருக்கிறாரு, மீனத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் குரு. லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி கேட்டை 4, சூரியன் கிருத்திகை 4, சந்திரன் பூரட்டாதி 4, செவ்வாய் உத்திரட்டாதி 1, புதன் கிருத்திகை 3, குரு உத்திரட்டாதி 2, சுக்கரன் அஷ்டம் 1, சனி அவிட்டம் 3, ராகு கிருத்திகை 1, கேது விசாகம் 3. இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திர புள்ளி மேலே இருக்கிறாங்க. நீ விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு பிளேயிங் 11 கிடையாது, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இவங்க பாசிபிலிட்டி உள்ள விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர்கள். ஆர்சிபி டீமில் வந்து விராட் கோலி, ஃபேப் டுப்ளசிஸ், கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், ரஜாத் பட்டிடார், மஹிபால் நோம்ரார், ஷபாஸ் அகமத், வனிண்டோ அசரங்கா, ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ். ஹர்ஷல் பட்டேல் இங்கே விளையாட மாட்டார், அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அவர் போல் வேறு யாராச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஆகாஷ் தீப், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜோஸ் ஹர்சல்வுட், ஆகாஷ் தீப், இவங்கள வந்து ஆர்சிபி டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர்கள். இந்த பக்கம் எல்எச்சியில் குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், ஈவன் லிவிஸ், தீபக் ஹூடா, மன்னன் ஓஹ்ரா, மார்க்கோ ஸ்டாய்னிஸ், ஜேசன் ஹோல்டர், கிருஷ்ணப்பா கௌதம் அப்படின்னா குருணால் பாண்டியா, மோஷின் கான், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய், இவங்களாம் வந்து விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள வீரர்கள் எல்எச்சி டீமுக்காக. டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஆர்சிபி டீம் டாஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சற்று இருக்குது. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக யாராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வந்து ஒரு மணி நேரம் வந்து ஒரு கிரக அமைப்பு மாறுது, நேற்று மாறிட்டு அதையும் கவனிக்கலை, இன்றைக்கி வந்து மாறுது அந்தமாரி கிரகம், நேற்று மாறுச்சு இன்றைக்கி மாறுது, லக்னம் வந்து மாறுது, வேறு ஒரு கட்டத்துக்கு போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் ஒரு சில பிளேயர்ஸ் மாற்றி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் அதாவது 7:30 to 11:30 வரைக்கும் எந்த நேரமாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு சிலவங்க நல்லா இருக்கும்ல, அந்தமாரி பிளேயர்ஸ் யார் யாருன்னா, விராட் கோலி, ஃபேப் டுப்ளசிஸ், கிளென் மேக்ஸ்வெல், மஹிபால் நோம்ரார். இவர் வந்து கடைசி ஒரு நேரம் மஹிபால் நோம்ரார் அவர் கடைசி ஒரு நேரம் அவருக்கு பேட்டிங்கோ இல்லை பவுலிங்கோ ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மஹிபால் நோம்ரார் இவங்களாம் செகண்ட் பேட்டிங், அதாவது கடைசி ஒரு மணி நேரம் அதுமாரி பவுலர்ஸ்னால் எல்எஸ்சி பேட்டிங் பிடிக்கணும், இதில் இருக்க பவுலர்ஸ் வந்து நல்லா விளையாடணும், அந்தமாரி கடைசி ஒரு நேரத்தில் அவங்க விளையாடணும். அதை வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கான பிளேயர்ஸ் மட்டும் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து பொதுவாக வந்து விளையாடக்கூடிய 11 பேர் சொல்லிடுறேன். விராட் கோலி, ஃபேப் டுப்ளசிஸ், கிளென் மேக்ஸ்வெல், ரஜாத் பட்டிடா,
ரஜா பட்டிடாரில் விராட் கோலி, ஃபிராப் டுப்ளசிஸ், கிளென் மேக்ஸ்வெல், மகிபா லோம்ரார், ஷபாஸ் அகமத், வனிண்டோ அசரங்கா ஆறு பேர் சொல்லிட்டு ஆப்ஷனாக ஜேஸ் ஹேசல்வுட்டு. அவர் இந்த பக்கம் எல்ஐசியில் குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் வைஸ், குயின்டன் டிகாக்கு தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேருக்குமே நல்லா தான் இருக்குது. பட் நான் குயின்டன் டிகாக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவர் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான, ஓரளவுக்கு நான் நல்லாவே இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி ஒரு நாள் இவர் நின்றுட்டாருன்னா மேட்சே வேறு. குயின்டன் டிகாக்கு கீ பிளேயராக இருப்பார் இன்றைக்கி. கடைசி ஒரு மணி நேரம் முக்கியமாக சொல்கிறேன், கேஎல் ராகுல், ஈவன் லிவிஸ் மூணு பேராச்சு, மார்க்கு ஸ்டாய்னிஸ் அவர் ஒன்று நாலு, மோஷின் கான் அவர் ஒன்று அஞ்சு, ஆப்ஷனாக வந்து ரவி பிஷ்ணா அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கடைசி நேரத்தில் யாராச்சும் யார் யார் நின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, கிருஷ்ணப்பா கௌதம் அவர் வந்து கடைசி நேரத்தில் இருந்தால் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மஹிபா லோம்ரார் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு, அவரை நான் பிளேயிங் லெவலையும் சொல்கிறேன் இதுலையும் சொல்கிறேன், கடைசி ஒரு நாள் கீயாக இருப்பாங்க. விளையாடனா விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு அந்த இடத்துல கீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மஹிபா லோம்ரார், ஃபாப் டுப்ளசிஸ், கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், ஈவன் லிவிஸ் இவங்களாம் வந்து கடைசி ஒரு மணி நேரம் வந்து நல்லாயிருக்கு. அது எப்படி நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கு. அது உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த கடைசி ஒரு நேரத்தில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வின்னிங் டீம் எப்படி சொல்கிறது மேலே, மேன் ஆஃப் தி மேட்ச் யாரான்னு சொல்லிடலாம், ஃபாப் டுப்ளசிஸ் அவர், அப்படிலாம் மஹிபா லோம்ரார் ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒருத்தவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பக்கம் எல்ஹெச்சி டீமில் குயின்டன் டிகாக் அவர் இல்லைனா மோஷின் கான் ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒருத்தவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி டீமில் இன்றைக்கி வந்து முக்கியமான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஃபாப் டுப்ளசிஸ், அவரோட விக்கெட் இன்றைக்கி எடுத்துட்டாங்க அப்படின்னா மேட்ச் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும். எல்ஹெச்சி வந்து மேட்சை வந்து தன் கைவசப்படுத்திடும் மேட்சை. முக்கியமாக இன்றைக்கி கீயாக ஃபாப் டுப்ளசிஸ் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஒன் மேன் ஆர்மியாக நின்று போராடி வெற்றி பெற்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஒரு அஞ்சு ரன்னு பத்து ரன்னு ஒரு இருபது ரன்னுக்குள்ளாரே அவர் சுருட்டிட்டாங்க அப்படின்னா மேட்ச் வந்து வேறு. இல்லைனா ஆர்சிபி டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து அவர் ஒரே ஆளாக நின்று ஏற்கனவே ஒரு மேட்ச் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்றைக்கி நடக்குமா இல்லையான் தெரில, அன்றைக்கி நடந்துச்சு, இன்றைக்கி நடக்குமா இல்லையான் தெரில. ஃபாப் டுப்ளசிஸ் வந்து இன்றைக்கி கீயாக இருப்பார். இந்த பக்கம் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக இருக்குது. குயின்டன் டிகாக்கு மட்டும் கடைசி ஒரு நேரம் இருந்தார்னா அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபாப் டுப்ளசிஸும் அந்த கடைசி ஒரு நேரம் நின்னா வேற லெவலில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நான் ஆர்சிபி வந்து வின்னிங் டீமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபேப் இன்னொன்று சொல்லிடுறேன், ஆர்சிபி டீமில் ஃபேப்போட விக்கெட் எடுத்துட்டால் எல்ஹெச்சிக்கு மேட்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வின்னிங் டீமாக ஆர்சிபிக்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா நண்பர்களே, நான் வந்து இப்பயும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன், அவரோட விக்கெட் எடுக்கணும் இல்லை விக்கெட் எடுக்கலன்னா ஆர்சிபி இல்லைன்னா எல்ஹெச்சி. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ஒரு மேட்ச் அவர் ஒரு ஆளாக நின்று அந்தமாதிரி முடிச்சு தந்தார் நான் பார்த்தேன். இன்றைக்கி எப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம், என்ன நடந்தால் சந்தோஷம்தான், எனக்கு அரிசி சில மேட்ச்களை நம்ம வந்து தோல்வியை செஞ்சுனோம் என்னோட கணிப்பு. இன்றைக்கி வந்து நடக்குமான்னு தெரில, அவ்வளோதான் ப்ரிடிக்ஷன் முடிஞ்சிச்சு. வீடர சொன்ன விஷயத்தை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டிங்ஸ் பண்ணாதீங்க, என்னென்ன கடைசி நேரத்தில் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேன், எந்தளவு அக்யூரேட்டாக இருக்கும்னு தெரில. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி. பயங்கரமான தலைவலி, கொஞ்சம் வீடியோ ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன். நன்றி.